பாகிஸ்தானில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது முஸ்லீம் மதகுரு ஒருவர் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது மனித குலத்தின் மீது கூடிய இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவியதற்கான காரணமே மனிதர்களின் பொய்பேசும் குணம் வஞ்சக எண்ணம் நேர்மையற்ற தன்மை ஆகியவையே என்று கூறியிருந்தார் கடந்த வியாழக்கிழமை பாகிஸ்தானில் ஹெக்ஸா டலித்தான் நடத்திய சுவாசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி திரட்டக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கானும் கலந்து கொண்டார் அப்போது அந்நாட்டில் பிரபலமான மதகுருவான உருவான மௌலானா தரிக் ஜமீல் அவர்களும் கலந்து கொண்டார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிய இவர் நம்முடைய நோக்கம் கொரோனா வைரசை எதிர்த்து போராடுவது அல்ல மாறாக கடவுளுக்கு முன்னால் அனைவரும் பணிவோடு இருக்க வேண்டும் என்பதே முக்கியம் என்றார் மேலும் இந்த தொற்றுநோய் பரவியதற்கு காரணமே சமுதாயத்தில் பொய் நேர்மையின்மை காட்டிக் கொடுப்பது மரியாதையின்மை மோசடிகள் செய்வது செல்வத்தை குவிப்பது போன்ற அறமற்ற செயல்கள்தான் என்று குற்றம் சாட்டினார் அதுமட்டுமின்றி மீடியாக்களையும் பொய்களை பரப்புவதாக குற்றம் சாட்டினார் இதோ பிரதமர் உள்ளார் நெறியாளர்கள் உள்ளீர்கள் நமது வஞ்சகத்தால் நாம் எப்படி இந்த நாளின் தீர்ப்பை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை பற்றி சிந்திப்போமா பேசுவோமா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் ஒரு ஊடகத்தின் உரிமையாளர் அவரிடம் அறிவுரை கேட்டதாகவும் அதற்கு அவர் முதலில் உங்கள் ஊடகத்திலிருந்து பொய்களை முழுமையாக எடுத்து எடுத்துவிடுகள் என்று சொன்னாராம் அதற்கு பதிலளித்த கொண்டு வரலாம் ஆனால் பொய்களை ஒருபோதும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றார் இது இங்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் இதுதான் நிலை என்று சொன்னதாக மௌலானா தரிக் ஜமீல் தெரிவித்திருந்தார் இப்படி பொதுவெளியில் ஊடகத்தை பற்றி பேசிய உடனேயே இவர் தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்று மன்னிப்பும் கேட்டார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் என் நாட்டில் யார் மரியாதைக்குரியவர்கள் யார் எங்கள் நாட்டு பெண் குழந்தைகளை நடனமாட விட்டது யார் அவர்களுக்கு அரைகுறை ஆடைகளை அணிய சொன்னது இந்த பாவங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது என்று கேட்டார் மேலும் இதற்காக நான் அல்லாவிடம் மன்னிப்பு கோருகிறேன் ஒரு முஸ்லிம் பெண்ணானவள் அநாகரிகமான பாதையை தேர்வு செய்வது இளைஞர்கள் மோசமான செயல்களை செய்வது என்று எல்லா எல்லைகளையும் கடந்து தவறு செய்து வருகிறோம் என்று குற்றஞ்சாட்டினார் சாட்டினார் இதன் பின்னர் பாகிஸ்தான் நாட்டு மனு உரிமைகள் கமிஷன் இவருடைய கருத்துக்கள் பெண்களுக்கு எதிராக இருப்பதாக சொல்லி தனது கண்டனங்களை பதிவு செய்தது மேலும் பெண்களின் ஆடை விஷயத்தை ஒரு தொற்று நோயோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து என்றும் பதிவிட்டது பாகிஸ்தானின் பிரபல பத்திரிகையான டான் பத்திரிகை இது குறித்த தலையங்கம் எழுதியது அதில் இது போன்ற பேச்சு மற்றும் அறிக்கைகள் சமூகத்திற்கு அவசியமற்றவை தேவையற்ற தொந்தரவுகளை உருவாக்குபவை என்று கருத்து பதிவிட்டது மேலும் இது போன்ற ஒரு மோசமான கருத்தை கூறியும் அதனை திருத்திக் கொள்ளாமல் இருப்பது என்பது அவருக்கே அவமானம் என்றும் டான் பத்திரிகை கூறியது குறிப்பிடத்தக்கது